வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை ஹவுசிங் பிளாக். இன்றைக்கி மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா ப்ராஜெக்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குது, இதோட பட்ஜெட் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக நம்ம மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க சித்தாலப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து மாடம்பாக்கம் ரைட் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜோதி நகர் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ஒரு 350 meters நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட என்ட்ரன்ஸ். வீட்டோட மெயின் டோரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கிரில்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த டோருக்கு வார்னிஷ் பண்ணலங்க, வார்னிஷ் பண்ணிட்டா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே லிவிங் ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த விழாவோட லேண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 800 square feet, பில்டப் 1200 square feet. இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 units. இப்போ 3 units ஈஸ்ட் பேசிங்கில் வந்து ரெடி டு மூவ் இன் ஸ்டேஜில் இருக்குது, 3 units அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் வால் ஷேரிங் இல்லைங்க, செப்பரேட் வால், 2 feet உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 windows ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் ஹண்ட் சைடில் நமக்கு கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் பேனலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.4x6.3 சைஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு காம்பேக்டான டைனிங் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்த்துட்ருக்கோம். கிச்சனை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சனில் பிளான் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சிம்னிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.9x5.4. இந்த கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, இது எல்லாமே சாஃப்ட் டோர், சாஃப்ட் டச் தான். நீங்கள் ஃபுல்லாக ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை, நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக க்ளோஸ் ஆகிடும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வுட் ஒர்க்கை விட இது கொஞ்சம் லைஃப் அதிகமாகவே வரும். நம்ம கிச்சனுக்கு டைரக்ட் சன்லைட் ரொம்ப நல்லாவே வரும். இந்த மாடுலர் கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய க்ரோக்கரி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டாப்பை உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எஸ்எஸ்ல சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஸ்பேஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு டைனிங்க்கான க்ரோக்கர் யூனிட் கொடுத்துருக்காங்க, மேலே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா யூனிட்டை இப்போதைக்கு பிளெயினாக கொடுத்துருக்கோம் கஸ்டமர் சாய்ஸ்க்காக. இதில் உங்களுக்கு பெல் மாதிரி இல்லை வேறு ஏதாவது டிசைன் பண்ணணாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். டைனிங் ஸ்பேஸ் லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விண்டோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்கு. அடுத்து இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10. இதுக்கு ஒரு ரெடிமேட் ஃப்ளஷ் டோரில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2 windows ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கபோர்ட் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த விலாவில் எல்லா பெட்ரூமோட வார்ட்ரூப் அண்ட் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேமினேட்டில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் யூனிக் தீமில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வார்ட்ரோப்பில் சேஃப்டி லாக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு விழாக்கும் செப்பரேட் போர்வெல் அப் டு 250 feet, இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங், வாட்டர் சம் 4000 liters, பயோசேஃப்டி டேங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் ஸ்டேர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் அண்ட் இன்வெர்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான், வெஸ்டர்ன் க்ளோசர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் தான் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர்ஸை வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்ல ஹேண்ட் கிரில் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ லென்த்தாக இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற வழியில் ஒரு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் ஃப்ளஷ் டோரில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x14, ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம். இங்கே உங்களுக்கு 2 windows ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வார்ட்ரூப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக டிவி வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக் டிசைனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 bedroomலையும் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக உங்களுக்கு ஸ்டடி டேபிள் மாதிரி ஃபோல்டபுளில் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபால் சீலிங்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு யூனிக் தீமில் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு.
நெக்ஸ்ட் இங்கே இருக்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூம், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6, ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் க்ளோசெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க, வால் மவுண்டில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம், க்ளீனிங்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க, ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டருக்கு உங்களுக்கு செப்பரேட் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்க தேர்ட் பெட்ரூம், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.7x12, இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இங்கேருந்து உங்களுக்கு பால்கனிக்கான ஆக்சஸும் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு யூனிக் தீமில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் எல்இடி லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட. அதே மாதிரி வார்ட்ரூபும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க அலாங் வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட். இங்கே இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வுட்டன் தீமில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ப்ரௌன் அண்ட் கிரே, ப்ரௌன் அண்ட் எல்லோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே இருக்க அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாலும் 5x6, ஒரு வெஸ்டர்ன் க்ளோசெட் டைப், உங்களுக்கு வால் மவுண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டைல்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இங்கே வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் பிராண்டட் ஐட்டம்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீக்கான ப்ரொவிஷன் வித் லாக்கர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் உள்ள உங்களுக்கு லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கீழே உங்களுக்கு ஃப்ளக் பாயிண்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க, ஹேர் ட்ரையர் ட்ரிம்மர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க. அடுத்து இங்கே இருக்க இன்னொரு ஒரு அட்ராக்டிவான விஷயம்னா இந்த பால்கனியோட ஆக்சஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் ஃபுல் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோரை கிளாஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.9x4, ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி தான். எனக்கு பர்சனலாக இந்த பால்கனி ரொம்பவே பிடிச்சதுங்க. ஏர்லி மார்னிங் ஒரு சுட சுட ஒரு காஃபி கொண்டு வந்து இங்கே சேர் போட்டு நம்ம சன்ரைஸை ரசித்தா எப்படி இருக்கும்? இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ன்றதுனால பேங்க் லோன் அப் டு 90% வரைக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் டெரஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வுட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெரஸ் ஃபுல்லாகவே ஒயிட் கூலிங் ரூஃப் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு டேங்க்கும் மேலே கொடுத்துருக்காங்க, அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டி கிரில்ஸோட. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வித் இன்டீரியர்ஸோட ஜஸ்ட் 85 lakhs, அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள், ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அடிஷ்னல். இந்த ப்ராஜெக்டோட மற்ற டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்பிளேல இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள், உங்கள் விழாவை புக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், தேங்க்யூ.